பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையிலான ஒருமைப்பாட்டு அரசாங்கத்திற்கு ம.இ.க முழு ஆதரவு வழங்கும். பங்களிப்பு தேவைப்பட்டால் அமைச்சரவையில் இணைந்து பணியாற்ற தயார். ம.இ.க தேசிய தலைவர் தான்ஸ்ரீசா விக்னேஸ்வரன் அறிவிப்பு. நம்பிக்கை கூட்டணி தலைவர் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையிலான ஒருமைப்பாட்டு அரசாங்கத்தின் புதிய அமைச்சரவையில் பங்களிப்பு தேவைப்படும் பட்சத்தில் இணைந்து பணியாற்ற ம.இ.க தயாராக இருப்பதாக அதன் தேசிய தலைவர் தான்ஸ்ரீசா விக்னேஸ்வரன் கூறியுள்ளார். மாற்றியமைத்தங்கிய பேரரசர் அல்சுல்தான் அப்துல்லா அவர்களின் ஆணைக்கு ஏற்ப ம.இ.க ஒற்றுமை அரசாங்கத்திற்கு முழு ஆதரவு வழங்கும். அதே நேரத்தில் புதிய அரசாங்கம் விரும்பினால் இந்திய சமுதாயத்தின் நலன் கருதி அமைச்சரவையில் இணைந்து அதன் பங்களிப்பினை மேற்கொள்ள ம.இ.க தயாராக இருப்பதாக தான்ஸ்ரீசா விக்னேஸ்வரன் தெரிவித்தார். புதிதாக அமைக்கப்பெற்றுள்ள ஒற்றுமை அரசாங்கத்தில் ம.இ.க எந்த ஒரு பதவியையும் கோராத பட்சத்தில் தங்களின் பங்களிப்பு வேண்டும் என்றால் ம.இ.க சேவையாற்ற தயாராக உள்ளது. மேலும் இந்தியர்களுக்கான மேம்பாட்டு திட்டங்கள் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையிலான ஒருமைப்பாட்டு அரசாங்கத்தில் தொடரப்பட வேண்டும் என்றும் தான்ஸ்ரீ விக்னேஸ்வரன் கேட்டுக்கொண்டார். இதில் மீண்டும் புதுப்பிக்கப்பட்ட மலேசிய இந்தியர் பெருந்திட்டம், இந்தியர் அமைச்சரவையின் சிறப்பு செயற்குழு மற்றும் பிரதமர் துறையின் கீழ் கொண்டு வரப்பட்ட மித்ரா சமூக உருமாற்று போன்ற முந்தைய அரசாங்கத்தின் திட்டங்களும் தொடரப்பட வேண்டும். இதற்கான ஆலோசனைகளை புதிய அரசாங்கத்திற்கு வழங்க ம.இ.க இது குறித்து பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அவர்களை சந்தித்து விவாதிக்க ம.இ.க தயாராக உள்ளது என்று தான்ஸ்ரீசா விக்னேஸ்வரன் மேலும் சொன்னார்.